மாடல் பார்த்தீங்கன்னா டெல்லி லேட்டிடியூடு. ஓகே, வந்திருக்க மாடல் வயசில் தான் நிறைய, இது லேப்டாப் வயசு நிறைய இருக்குது. ஓகே, 3380 i5 7th ஜென்ரேஷன், 8GB ரேம், 256GB SSD, 13.3 inches இன்டெக்ரேட்டட் கிராஃபிக்ஸ் சிம் வந்து வாரண்டி. ப்ரைஸ் வந்து 20,990. ஓகே, 21,000. இதே சேம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சைட்டில் ப்ரைஸ் பாருங்கள். ஓ, இது ரெண்டு வீடு தான், ஐபி தான், சேம் தான், அதே ரெண்டு வீடு தான், அதே தான் அவங்களும் கொடுக்குறாங்க, அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷனு. ஓகே, டெல் ஆட்டிடு 3380. ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52,000. 52,000 நீங்கள் வந்தீங்கன்னா இதே மாடல் நீங்கள் ரெண்டு லேப்டாப் எடுக்கலாம். ஸ்டார்டிங் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரேஞ்சஸ்லேருந்து இருக்கு. ஓகே, i3 செகண்ட் ஜென்ரேஷன். ஓகே, டெல் ஆட்டிடு சீரியஸ் 6420. ஓகே ஓகே ஓகே, செகண்ட் ஜென்ரேஷன், 4GB ரேம், 320GB ஹார்ட் டிஸ்க், 14 inches ஸ்க்ரீன் வரும். இதே சேம் மாடல் 15 inches இருக்கு, ரெண்டு மாடல் வேறு. ஓகே சார், ஓகே ஓகே சார். மேக் புக்கில் வேற என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் புக் ப்ரோ A1278 சீரியஸ். ஓ, என்ன சார், வெறும் 20,000 போட்டிருக்கீங்க? 20,000 போயிட்டு. ஓகே ஓகே, சொல்லுங்க. சேம் தான் இங்கே, ஆப்பிள் லேப்டாப்புங்க, வெறும் 20,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ 8GB ரேம், 256GB SSD இருக்குது. ஸோ செம்ம ஒர்த்தில் சார். ஓகே சார், லெனோவோ ஆஃபீஸ் ஷோரூம் சொல்கிறீங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இது. ஸோ இதே மாதிரி மற்ற ஷோரூம் இருக்கும் இல்லையா, லெனோவோ ஷோரூம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வாங்குறதுக்கு இங்கே வாங்குறது வித்தியாசம் இருக்குமா என்ன? இப்போ சார், இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அலுமினியம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆப்ரேட்டிங் இந்த மாடல். ஓ, டச்சுங்களா அது? டச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம் 360 degrees இது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே ஓகே ஓகே, வாடகைக்கு எடுத்துக்கலாம். வடபழனி அதில் நம்ம பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 7 branches இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் 2 branch இருக்குது நம்மளோடது, அடையார், அண்ணாநகர், டி நகர், தாம்பரம், சோழிநல்லூர் பிரான்ச்சஸ் அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புனே, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர். ஸோ இத்தனை இடத்துல உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, இருந்தாலும் இந்த பிரான்ச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கார்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வரதா இருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே சார், இந்த லேப்டாப் ஸ்டோரில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சர்வீஸ், ரீஃபர்பிஷ் லேப்டாப் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ரெண்டல் பெஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டல் பெஸ்ட் ரெண்டல் பெஸ்ட். சூப்பர் சூப்பர். ஓகே சார், இப்போ ரீஃபர்பிஷ் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ரீஃபர்பிஷ்னா என்ன, யூஸ் லேப்டாப்னா என்ன? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரீஃபர்பிஷ் லேப்டாப்புக்கும் யூஸ் லேப்டாப் வித்தியாசம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு லேப்டாப் எடுப்பீங்க, எடுக்கும்போது என்னன்னாங்க ஜஸ்ட் அதில் என்ன ப்ராப்ளம் என்னன்றதுல எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஜஸ்ட் ஒரு லேப்டாப் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, கண்டிஷன் ப்ராப்ளம். நம்ம ரீஃபர்பிஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போர்டு செக் பண்ணுவாங்க, செகண்ட் ரேம், SSD, ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ நிறைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கூட வந்திருக்கு. கஸ்டமர் எடுக்கிறாங்க வச்சு, அந்த ஸ்லோவோட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. நம்ம சைடில் SSD அப்டேட் பண்ணி ஃபுல்லாக QC எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறோம். நாங்களே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்டாக கஸ்டமருக்கு. ஓகே ஓகே, ஸோ யூஸரை பொறுத்தவரை இது பெஸ்ட்டுன்றீங்க? பெஸ்ட் மாடல் தான். ப்ளஸ் ப்ரைஸ் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டபுளாக இருக்கும். வெளியில் எடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது. ஓகே சார், ஓகே ஓகே சார். இப்போ நம்மள்ட்ட ஸ்டார்டிங் மாடல் என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது? ஸ்டார்டிங் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 மாடல் அதிகமாகவே இருக்குது ஸ்டாக் நம்மகிட்ட. இப்போ ஒரு ஒரு மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன்னு வச்சிங்களேன், நீங்கள் கொஞ்சம் அதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒன்று ஸ்டோரோட நம்பரை தரேன், நம்மளோட ஸ்டோரோட ஐடியா இருக்குது, நான் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா டவுட்னாலும் ஸ்டோரோட நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். சார், ஓகே சார், ஓகே. ஸ்டார்டிங் மாடல் ப்ரைஸ், ஸ்டார்டிங் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரேஞ்சஸ்லேருந்து இருக்குது. ஓகே சார், i3 செகண்ட் ஜென்ரேஷன். ஓகே, டெல்லி லேட்டிடியூடு சீரியஸ் 6420.
ஓகே 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 செகண்ட் ஜெனரேஷன் 4GB ரேம் 320GB ஹார்ட் டிஸ்க் 14-inch ஸ்க்ரீன் வரும். இதே சேம் மாடல் 15-inch இருக்கு, ரெண்டு மாடல் வேரியன்ட். ஓகே சார், ஓகே ஓகே சார். இதுக்கு அடுத்து நம்மகிட்ட இருக்குது, இதுக்கு அடுத்த மாடல் மிடில் ரேஞ்சஸ்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது 11,990 இருக்கு, ஹெச்பி லேப்டாப் இருக்கு. ஓகே, ஹெச்பி ப்ரோபுக். அது வந்து பாத்தீங்கன்னா ஆமா, i5ல செகண்ட் ஜெனரேஷன், ஓகே, 4GB ரேம் 256GB SSD, 11,990 ப்ரைஸ். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல் லேட்டிட்யூட் சீரியஸ் C7250 i5 செவன்த் ஜென்ரேஷன், 8GB ரேம், 256GB SSD, 13.3 inches. இதே சேம் பிரைஸ் வந்து ஆன்லைன் சைட்டில் ப்ரைஸ் பாருங்கள், சேம் தான், அதே ரெண்டு தான், அதே தான் அவங்களும் கொடுக்குறாங்க, அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷனு, டெல் லேட்டிட்யூட் 3380. ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாய். நீங்கள் வந்தீங்கன்னா இதே மாடல் நீங்கள் ரெண்டு லேப்டாப் எடுக்கலாம். ஸோ ஸோ இங்கே பாருங்க காய்ஸ், இதே தான் ரீவியூ பேசிட்டு தான் அமேசானில் 52,000 ரூபாய் போட்டிருக்காங்க, பட் இவங்கள்ட்ட வெறும் 21,000 ரூபாய் தான் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே கம்மியாக இருக்குதுங்க இங்கே. ஓகே சார், இதுக்கப்புறம் மட்டும் தான் இருக்குது. இது இப்போ வந்துருக்கிற புது மாடல் சார். ஓகே ஓகே, டெல் லேட்டிட்யூடு 7290. ஓகே ஓகே, i5 8th generation, 8GB ரேம், 256GB SSD, 13.3 inches ஸ்க்ரீன், இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ், 3 month வாரண்டி, 26,990. ஓகே ஓகே, 27,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. சேம் ப்ரைஸ். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி இது இந்த ப்ரைஸ்க்கு இடையிலேயே நிறைய லேப்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு, நிறைய மாடல் இருக்கு. ஓகே, என்ன லேப்டாப் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏன்னா மேக்ஸிமம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் நம்பர், நான் கொடுக்குற நம்பர் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரோட ஐடியை தனியாக இருக்குது, www.laptopstoreindia.com. ஓகே, அதில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம். வெப்சைட் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன லேப்டாப் இப்போ அவைலபிளாக இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அங்கே வந்துடும். ஸோ அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே சார், சொல்லுங்கள். இது இப்போ வந்துருக்கிற மாடல் தான், டெல்லி லேட்டிட்யூட் சீரியஸ் 2 GB SSD, 12.5 inches screen with touch operating. ஓகே சூப்பர் சூப்பர். i5 5th generation 8GB RAM, 128GB SSD, 13.3 inches screen, integrated graphics, 3 month warranty base. சூப்பர். MacBook Air 1466. ரைட், ஓகே. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காஸ்ட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 மேலே தான் வரும். 13.3 inches பேசிக் வெர்ஷனே உங்களுக்கு. இப்போ ரீஃபர்பிஷ் லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காஸ்ட் நம்ம இங்கே இந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுக்குறோம். இது டவுட்னால அவங்க கேட்கலாம், இல்லை வெளியில் கூட அவங்க செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற வாய்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வாய்ஸ் தான், மேக் ஓடுது. ஸோ வெளியே போய் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்க. பட் இதை விட அதிகமாக தான் அங்கே இருக்கும், இங்கே மட்டும் தான் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளியில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சார், மேக் புக்கில் வேறு என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் புக் ப்ரோ A1278 சீரியஸ். i5 3rd ஜென்ரேஷன், 8GB ரேம், 256GB SSD, 13.3 inches ஸ்க்ரீனு, 19,990. லேப்டாப் டேரெக்டாக வந்து பார்க்கலாம், நீங்கள் ஆன்லைனில் எடுத்து வச்சுக்க அந்த ஒரு ஃபீல் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் இன்பில்டாக இருக்குது, ஓஎஸ் முதல் கூட கஸ்டமர் நாங்கள் காமிச்சிடும். சூப்பர் சூப்பர், ஓகே சார், சொல்லுங்கள். இது என்ன சார் இது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோ ஐடியா பேட் S145 சீரியஸ் சார். ஓகே, ரீஃபர்பிஷ் லேப்டாப்பு, ரீஃபர்பிஷ் லேப்டாப், i5 10th ஜென்ரேஷன். ஓகே, 20GB ரேமோட வரும், 256GB SSD, 15.6 inches. சூப்பர் சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 20GB ரேமோட வருதுங்கிறது, இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோட வரும், 3 month வாரண்டி பேஸ், 43,980. 44,000. ஓகே சார், ஓகே. இது லேப்டாப் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஜிபி ரேமோட இப்போ நார்மலாக எடுத்தீங்கன்னா இது ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட டபுளாக போகும். சரி, ஓகே சார், ஓகே. இப்போ என்கிட்ட வந்து பழைய லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப் நம்ம கூட கொடுத்துட்டு வேறு லேப்டாப் வாங்கிக்கலாமா? ஆ, பார்த்துலாம். எல்லாத்தையுமே நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனபிள் இருக்குது, ரீஃபர்பிஷ் எடுத்தாலும் சரி, நியூ லேப்டாப் நம்ம சைடில் எடுத்தாலும் சரி.
நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பழைய லேப்டாப் இருக்குது அப்படின்னா அந்த லேப்டாப் இங்கே கொடுத்துட்டு வேறு லேப்டாப் நீங்கள் எடுத்து பண்ணுவாங்க. அது புது லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ரீப்ளேஸ் லேப்டாப்பாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே உங்களுடைய பழைய லேப்டாப் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டெல் லேட்டிடியூட் 5520. ஓகே, இது i5 11th ஜென்ரேஷன், 16 GB ரேமு, 256 GB SSD, 15.6 inches ஃபுல் HD, 3 month வாரண்டி பேஸ்ட், 47,990. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சார், இப்போ 11th ஜென் இப்போ போயிட்டு இருக்கு. ப்ரோ எடிஷன் பார்த்தீங்கன்னா பிரைஸ் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், பிரைஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரைட், ஓகே சார். ஓகே சரி, ஓகே சார், இந்த இது மட்டும் தான் இருக்குதா இல்லை இன்னும் நம்ம என்ன லேப்டாப் இருக்குது? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்கு சார். இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவா இருக்கு, டெல் இருக்கு, ஆசஸ் இருக்கு. எஸ்பியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ் பேஸ்ல இருக்கு. ஓகே சார், எஸ்பி லேப்டாப் கேட்டாலும் நம்ம கிட்ட அது இருக்கு, நியூ லேப்டாப். ரைட், ஓகே. ஆக்சுவலி இப்ப பார்த்தா அப்படின்னா தெரிஞ்ச ஒரு 10 லேப்டாப் 10 ரூபாய் நினைக்கிறேன், பட் இங்க பாத்தோம்னா இன்னும் எக்கச்சக்கமா லேப்டாப் இருக்குது. ஸோ அங்க இருந்து வரைக்கும் வாங்கினேன், ஸோ அங்க இருந்து இது ஃபுல்லா இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த லேப்டாப் வாங்கினாலும் சரி இவங்களோட வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், இங்கே என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்றத போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, ஓகே சார், இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்து இங்கே தேடி இருக்கிறேன், எனக்கு நம்மளோட லேப்டாப் வாங்கணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா நான் நேரில் வர முடியல, உங்களை வாங்கிக்க முடியுமா இல்லை கேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது? டெலிவரி நம்மகிட்ட இருக்குதா? டெலிவரி நம்மகிட்ட இருக்குது சார், ஆப்ஷனபிள். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் ஏரியாவில் நம்ம சைடில் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களோட பிளேஸ் ஆஃப் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம், நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ எங்கே தான் சார் தமிழ்நாட்டில் எங்கே தான் சார் சென்ட் பண்ணிடுவோம்? ரைட், ஓகே சார், ஓகே. இது பேமெண்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லேப்டாப் நீங்கள் எடுக்கும்போது கார்டு, கேஷு, யூபிஐ பேமெண்ட்டு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அக்செப்டபிள் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டெலாம் கேஷ்பேக் ஆஃபராக இருக்குது உங்களுக்கு, அதில் அதில் அமேசான் பே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனபிள் இருக்குது. ரீஃபர்பிஷ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட் பண்ணுறது அதை அக்செப்டபிள் பண்ணி. சூப்பர் சூப்பர், ஓகே சார், ஓகே. ஸோ ஓகே, பிரிவஸ் பார்த்தாச்சு, அடுத்து பார்த்தா அப்படின்னா புதுசு பார்த்துடலாங்களா? ஆ, பார்த்துடலாம். ஸோ ஓகே சார், புது லேப்டாப் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பார்த்து வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுப்பீங்க? இப்போ மேக்ஸிமம் நீங்கள் லேப்டாப் எடுக்கிறீங்களே, எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டர் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் தான் தருவோம். ஒரிஜினல் ஒரிஜினல் அடாப்டர் தான் வித் 1 இயர் வாரண்டி டேரெக்டாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். அடாப்டர் இருக்குமா? அடாப்டர் தான் 1 இயர் வாரண்டி. ஓகே ஓகே. லேப்டாப்புக்கு நம்ம 3 month வாரண்டி ஸ்டோர் சப்போர்ட் சைடில் கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி வந்து நீங்கள் டேரெக்டாக கிளைம் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். இன்க்ளூடிங் டெல்லாக இருக்கும், எஸ்பியாக இருக்கும், லெனோவா இருக்கும், டேரெக்டாக அந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், அங்கே கிளைம் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நம்ம அந்த ஒயர்டு மவுஸ் இருக்குது. ஓகே, 15,000 பிலோவில் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஒயர்டு மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆஃபர் பண்ணி தருவோம். அந்த சார்ஜர் இல்லாமல் இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு கொடுத்துருவோம். ஓ ஓகே. 15,000 மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம லேப்டாப் ஸ்டோர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து உங்களுக்கு ஆஃபரில் தராங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் கேரி பண்ணிகிட்டே போகலாம் ஈஸியாக. ரைட், ஓகே சார், ஓகே. சரி, ஓகே சார், இப்போ நம்ம புதுசு பார்த்துடலாங்களா? ம், பார்த்துடலாம் சார். ஓகே காய்ஸ், சரி சொல்லுங்கள் சார், இது என்ன செக்ஷன், இங்கே என்னென்ன இருக்குது? இது நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவில் அஃபிஷியல் ஸ்டோர், நம்ம ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ் லெனோவா. இது எக்ஸ்க்ளூசிவ் லெனோவா. சில பேசிக் வெர்ஷன்லேருந்து உங்களுக்கு ஹையர் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் எல்லா லேப்டாப்பும் இருக்குது, வித் இன்க்ளூடிங் அக்சரிஸும் சரி எல்லாமே இருக்குது. ஓ, லெனோவா சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. ஆமாம், சூப்பரில். சரி, ஓகே சார், பேசிக் லேப்டாப் நம்ம என்ன ரேட்டில் இருக்குது? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்டெல் செல்ரான் ப்ராசர்லேருந்து இருக்குது. ஓகே, அது பேசிக்காக 32,000 அந்த ரேஞ்சஸ்ல ஸ்டார்டட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா i3லேருந்து இருக்குது ஸ்டார்டிங். ஸோ இது i3ங்களா? ஆமாம், ஓகே. i3 11th ஜென்ரேஷன், 8 GB ரேம், 512 GB SSD, ஓகே, 15.6 inches, ஃபுல் HD வேரியண்டட். சூப்பர் சூப்பர், ஓகே. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,500 வரும். 41,500. ரைட், ஓகே சார், ஓகே. ஓகே சார், அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடியா பேட் ஸ்லிம் 5 சீரியஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கான்ஃபிகரேஷன் மாடல் தான் இது. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா i5 12th ஜென்ரேஷன். ஓகே சார், 16 GB ரேம், 512 GB SSD. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரோட வரும். ஓ, இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வரும். ஃபிங்கர் பிரிண்ட் சேர்ந்து வரும். இது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே அலுமினியம். சூப்பர் சூப்பர். டியூரபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டஸ்ட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட்டோட வரும். ஓகே சார், ஓகே. கேமராவோட பிக்சல் வந்து 1000 ஃபுல் HD வேணும், 1080 பிக்சல்ஸோட வரும். ரைட், ஓகே சார். இது 1 இயர் வாரண்டி பேக்ஸ். இந்த மஸ்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா பேட் ஸ்லிம் 3 லேப்டாப் கொடுப்பாங்க, ஜென்ரலாக 2 இயர்ஸ் வாரண்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஐடியா பேட் ஸ்லிம் 5 அந்த கேமிங் செக்மெண்ட்டை எடுக்கும்போது 1 இயருக்கு ஜென்ரல் வாரண்டி, 1 இயருக்கு ADP கவர் பண்ணுவாங்க, 1 இயர் ப்ரீமியம் கேர் சப்போர்ட். இது வந்து எந்த ப்ராண்ட்லையுமே கிடையாது. ஓ, ஓகே ஓகே. இது லெனோவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் பேஸுக்காக செப்பரேட்டாக இது கொடுத்துருக்கிறது. இந்த அட்வான்டேஜ் கஸ்டமர் நிறைய பேர் தெரியாது. ஆமாம், தெரியாது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டேமேஜபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பாரு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த செக்மெண்ட்லேருந்து எல்லாமே கவர் பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் க்ளைம் பண்ணலாம். ஓகே சார், ஓகே 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 சார். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 24 inches மானிட்டர். ஓ, மானிட்டர் மானிட்டர் இது. ஆமாம், Q24. ஓகே ஓகே. இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 ரேஞ்சஸ்லேருந்து வரும். ஓகே, ஃபுல் HD வித் IPS, ஐகேர் டெக்னாலஜியில் இருக்குது இந்த மாடல். ஓகே, இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட வரும். ஓ, ஓகே சார். ஆமாம், இந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசிக்காக 18.5 inches இருக்குது. ரைட், ஓகே. 18.5 inches உங்களுக்கு அரௌண்ட் வந்து 7,000 ரேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு 32 inch வரைக்கும் இருக்குது மானிட்டர். ரைட், ஓகே. ஆமாம், ஓகே. ஆக்சுவலி இந்த மானிட்டர் வந்து இந்த லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணது சேம் பாயிண்ட். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சார்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லேப்டாப் ஐடியா பேட் கேமிங் 3. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் செக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எடிட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி இது வந்து கேமிங் லேப்டாப்ங்க. சொல்லுங்க சார், இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைசான் 5 சீரிஸ், 5600H, 8GB ரேம், 512GB SSD, GTX 1650, 4GB கிராபிக்ஸில் வரும். சூப்பர் சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெண்டு 58,000 வரும். ஓகே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி 1 இயர் ஜென்ரல் வாரண்ட்டி, 1 இயர் ஏடிபி, 1 இயர் ப்ரீமியம் கேஸ் சப்போர்ட்டட் இருக்கு. ஓகே. அட்வான்டேஜஸான லேப்டாப் தான் உங்களுக்கு இது. ஓகே ஓகே. ப்ரைஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் லெனோவில். சரி ஓகே சார். லெனோவோ ஆஃபீஸில் ஷோரூம் சொல்கிறீங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இது. ஸோ இதே மாதிரி மற்ற ஷோரூம் இருக்கும் இல்லையா, லெனோவோ ஷோரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குமான்னு. இப்போ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம அடிஷனில் கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்கறது இல்லாமல் ஸ்டோருக்கு டைரெக்டாக கொடுக்குறேன். நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் சப்போர்ட் வாரண்ட்டிலேருந்து அதுவும் இல்லாமல் கஸ்டமர் காம்ப்ளிமெண்ட்ரி வைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு, வயர்லெஸ் மவுஸ், கீபேடு ஸ்கின்னு சாஃப்ட்வேர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். மற்ற இடத்துல வந்து லேப்டாப் மட்டும் சோல்ட் பண்ணுவாங்க கொடுப்பாங்க, நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சார். ஓகே சார், நம்ம அடுத்த இடத்துல பார்க்கணும். அடுத்த இடத்துல ஓகே சார், சொல்லுங்கள் சார், எதுவும் மானிட்டருங்களா? சேம் தான், இதுவும் மானிட்டர் தான். இது 27 இன்ச்சஸில் வரும். 27 இன்ச்சஸ் பின்னாடி பார்த்தது 24 இன்ச்சஸ். ஓகே. ஏன்னா சில பேர் வியூ பாயிண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கு, கொஞ்சம் பெருசாக தான் வரும்போது வித் பார்டர்லெஸ் டிஸ்பிளே தான் இது எல்லாமே. ஓகே. ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்கும். ஓகே. 27 இன்ச்சஸ். ஓகே சார். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரேஞ்சஸ்லேருந்து இருக்கு. ஓ, 14,000. 14,000 இருக்கு. சேம் தான். சரி ஓகே சார். இதுக்கு அடுத்து சார், இதுக்கு அடுத்தது தான் நம்ம மெயினாக பார்க்க போகிற செக்மெண்ட் இது. ஓ, லீகனா? லீ ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட், மெயின் செக்மெண்ட் இது. ஹையர் கான்ஃபிகேஷன் மாடலும் இதுதான். ஓகே. இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 80-90,000 3.5 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த லேப்டாப்பில். ஓகே ஓகே. இப்போ வரைக்கும் புது லேப்டாப் வந்திருக்கு, அந்த வேற அந்த அந்த மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவைலபிள் இருக்கு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா i7 12th generation. i7 12th generation. ஆமாம். 16GB ரேமு, 512GB SSD, WQHD டிஸ்பிளேட வரும் மாடல். இது வந்து 2.5K ரெசல்யூஷன் இது. ஓகே சார். ஓகே. RTX 3050. இது வந்து 4GB கிராபிக்ஸ் இருக்குது. சூப்பர் சூப்பர். அட்வான்டேஜஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் இல்லைனா மெயின் கான்செப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேக்ஸிமம் அந்த TDP லெவல் வாட்ஸ்னு சொல்லுவாங்க, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் நல்லாயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி கவர் ஆகும், 3 இயர் ப்ரீமியம் கேர் சப்போர்ட், 3 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வாரண்டி. உங்களுக்கு எக்ஸ்பெண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னா நீங்கள் அரிசியல் வாரண்டி நீங்கள் பண்ண போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சொல்லுங்க சார், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன். இது ஸ்லிம் டைப்பு, இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற மாடல் இது. யோகா ஸ்லிம் 7 ப்ரோ சீரியஸ் இது. ஓகே. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வெயிட், அந்த ட்ராவலிங் பர்பஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இல்லை. ஓகே. வரைக்கும் இதில் மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் ரெண்டுமே அலுமினியம் இது. அலுமினியம் ரெண்டுமே. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IR கேமராட வரும், ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இதை அன்லாக் பண்ண முடியும். ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும். ஃபேஸ் ஃபேஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.8K வரும். ஓகே. பேட்டரியோட லெவல் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 11 hours வரைக்கும் வரும். சாரிடா. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஓகே சார், ப்ரைஸ் என்ன வருது? இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77,000 வரும். 77,000. செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் லெனோவா சைட்னாக்கா அந்த ப்ரைஸ் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. அதுலேயே கொடுக்குற பெஸ்ட்டு கொடுக்குறீங்க. சேம், அதில் என்னென்ன ப்ரைஸ் இருக்கோ அது ஏன்னா ஆத்தரைஸ் செல்லர் இருப்பாங்க. அந்த ஆத்தரைஸ் செல்லர் பெஸ்ட் தான் லெனோவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த ப்ரைஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஓகே சார். ஓகே சார், இப்போ கிட்ட ஃபுல் காஷ் கொடுத்து வாங்க, காஷ் இல்லை நான் பண்ணுற பட்சத்தில் ஏன்னா இஎம்ஐ ஆப்ஷன் போக முடியுமா? நம்ம கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்கு இஎம்ஐ ஆப்ஷனபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பேலேயே இருக்கு. அமேசான் பேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கன்வெர்டபிள் பண்ணலாம், ப்ளஸ் கேஷ்பேக் அதிகமாக வந்திருக்கு. ஓகே. இப்போ கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ்பேக் வராமல் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கோட வந்திருக்கு, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் வந்திருக்கு. ஒன்றும் அதெல்லாம் அதை எடுத்துக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸாக நம்ம சைடில் பண்ணிட்டு இருக்கோம் இஎம்ஐக்கு, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஎம்ஐ ஆப்ஷன், இஎம்ஐ ஆப்ஷனபிள் நம்ம கிட்ட இருக்கு. இருக்கு. ஓகே சார். ஓகே சார், நம்ம அடுத்து நம்ம இடம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா பேடு, ஃப்ளெக்ஸ் சீரியஸ். இது ஃப்ளெக்ஸ் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா i5 12th generation. ஓகே. இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அலுமினியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆப்ரேட்டிங். இந்த மாடல் ஓ டச்சுங்களா? அது டச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள், 360 degrees. இது பாருங்க எப்படி இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 hours வரும், வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் வரும் இந்த மாடல் வரும். ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபேசிங் ஸ்பீக்கரோட கொடுத்துருவாங்க, மற்ற லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வரும். சூப்பர் சூப்பர். டாப் ஃபேசிங்கோட கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அப்படின்னா வாலிபிள் லவுடாக இருக்கும். லவுடாக இருக்கும். ஆமாம். பார்க்காது. இது சேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டி பேக்கில் இது இன்புல்டாக இருக்குது. 1 இயர் ஏடிபி, 1 இயர் ப்ரீமியம் கேஸ் சப்போர்ட், 1 இயர் ஜென்ரல் வாரண்டி. ஓகே 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 ஓகே. அட்வான்டேஜஸாக இருக்கும், லைட் வெயிட் இந்த லேப்டாப்பும். ரைட் ரைட் ரைட். ஓகே சார். இது ரேட் என்ன சார்? இது 76,000 வருது ப்ரைஸ். 76,000. ஓகே சார். ஓகே. மாற்ற என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல் இன் ஒன் இருக்குது. ஆலின் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபியோட வரும் இந்த மாடல் எல்லாமே. ஓ, தனியாக சிபியூ தேவையில்லை. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ வந்துருக்கு. ஆமாம். சரி ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5 12th generation. i5 12th generation. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம், 512GB SSD, 24 இன்ச்சஸ்.
இதுல வந்து ரெண்டு மாடல் வேரியன்ட் வந்திருக்கு. இப்போ இதுல 24 இன்சஸும் வந்திருக்கு, 27 இன்சஸும் வந்திருக்கு. 24 இன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 65,000 வரும், 27 இன்சஸ் வந்து 67,000 வரும். ரைட், ஓகே சார். இதுல இன்பில்ட் எம்எஸ் ஆபீஸோட ஃப்ரீ லோடோட வரும், லைஃப் டைம் பேக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போது ஆபீஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆமா, வயர்லெஸ் போகுது. இதே சேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா i3 12th ஜென்ரேஷன், 8GB ரேம், 512GB SSD. இதே சேம் மாடல் என்ன கொடுத்துருக்காங்க, அதே 24 இன்சஸ், 27 இன்சஸ் ரெண்டுமே இருக்கு. சூப்பர் சூப்பர். 24 இன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரும், 27 இன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 வரும். ரைட், ஓகே சார், ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் மவுஸ் ஹெட்செட் லெனாவோட அக்சரிஸ் பேஸ்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆமாம், லெனாவோட என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ என்னென்ன எல்லாமே நம்ம கிட்ட என்னென்ன கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே சார், எனக்கு லேப்டாப் ஆகணும், புது லேப்டாப் ஆகணும் முடிவு பண்ணிருக்கேன். ஆனால் எங்கிட்ட பழைய லேப்டாப் இருக்குது, அதை நான் கொடுத்துட்டு போய் வாங்க முடியும். மெசேஜ் வெளியே எடுத்துப்பாங்க, எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ விட்ட பார்த்தீங்க அப்படின்னா பழைய லேப்டாப் இருந்துச்சா அப்படின்னா அந்த பழைய லேப்டாப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் புது லேப்டாப் எடுத்து போய்க்கலாம், ஓகேங்களா? அதுக்காக வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ மட்டும் மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே சார், என்கிட்ட பழைய லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப்பை சர்வீஸ் பண்ண முடியுமா நம்மள்கிட்ட? ம், சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப் சர்வீஸ் பண்ணுவோம். எஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் இருக்கிறது ஆத்தரைஸ் பிளேஸ் தான். ஓகே சார், இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸ் டெல்லு லெனோவா இந்த எல்லா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். முதல்ல சர்வீஸாக இருக்குது நம்ம மல்டி பிராண்டட். இது முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்து மல்டி பிராண்டட், இது எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸுக்கு மட்டும். இங்கே சேல்ஸுக்கு மட்டும், ஓகே. அந்த சர்வீஸ் பார்க்கலாமா? சர்வீஸ் ஆ, சர்வீஸ் அங்கே பார்க்கலாம். சரி, ஓகே சார், இப்போ வந்து நம்ம சர்வீஸ் செக்ஷன் நிற்கிறோம் அப்படிதானே? ஆமாம். ஓகே சார், நீங்கள் என்னென்ன பிராண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லா லேப்டாப்புமே சர்வீஸ் பார்க்குறோம் சார். நம்ம எல்லா பிராண்டு பண்ணுறது, எல்லா ஹெச்பி, லெனோவா, ஆசஸ், ஓகே ஓகே, அந்த லேப்டாப் ஏசர் எல்லாமே நம்ம சர்வீஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் சிப் லெவல் சர்வீஸ் நம்ம சர்வீஸ் நம்ம பார்க்குறது, சிப் லெவல் சர்வீஸ் பண்ணிட்டு எல்லாமே நம்ம சைடில் பார்ப்போம். சூப்பர் சூப்பர், ஓகே சார். இப்போ நான் ரொம்பலாம் பேச வேணாம், லேப்டாப்பில் ஒரு மேக்ஸிமம் பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அது என்ன பிரச்சனையாக இருக்கும்? மேக்ஸிமம் வர மாதிரி தான் சிஸ்டம் பூட்டிங் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷன் பேஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, அது மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா 3-4 ஹவர்ஸ் எங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ பெரிய பிரச்சனை அப்படின்னா பூட்டிங் ஆகாத பிரச்சனை. ஆமாம், அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எத்தனை நாள் டைம் எடுத்துக்கிறீங்க? மேக்ஸிமம் 3-4 ஹவர்ஸ். ஓ, 3-4 ஹவர்ஸ்? 3-4 ஹவர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் முடிஞ்சதான் அவங்களுக்கு சைட்டில் அப்டேட் கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ஓகே, சப்போஸ் வேறு எதனா ஸ்பேர்ஸ் எதனா போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இத்தனை அன்னைக்கு ஒரு நாளே கிடைக்க சான்ஸ் இருக்கு. இது அன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா ரெடி பண்ணி கொடுத்தலாம், அப்படின்னா கஸ்டமர் கிட்ட ஒரு 1 டே டைம் கேட்போம். ஓ, ஓகே ஓகே. மேக்ஸிமம் பார்த்தா அப்படின்னா உங்களை உட்கார வச்சே இங்கே முடிச்சிருவாங்க, இல்லாத பட்சத்துக்கு ஒரு நாள் டைம் கேட்குறாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே சார், ரொம்ப நல்லது. சரி, ஓகே சார், இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட லேப்டாப் வாடகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது உண்மையா? கிடைக்கும் சார், நம்ம சைடில் ரெண்டில் கொடுத்து தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ லேப்டாப் பேமெண்ட் கொடுத்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க, முடியாத ஒரு ஆப்ஷனபிளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு வருவாங்க, 5 நாளைக்கு வருவாங்க, 1 மந்த் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம i3 வெர்ஷன் இருக்கு. i3 வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சார்ஜஸ் வரும். ஓகே ஓகே. அது லேப்டாப்போட வேல்யூ என்னவோ நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். லேப்டாப் ரிட்டர்னபிள் பண்ணும்போது உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு மாடல் வைஸ் நிறைய இருக்கு, நீங்க என்ன மாடல் சூஸ் பண்றீங்க அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் வேரி ஆகும், ரெண்டல் கூடும் குறையும். சரி, ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்து வர்றீங்கப்பா, லேப்டாப் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, என்னோட கையில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்தும் அத்தனை நாளைக்கு இல்லை அத்தனை மாதத்துக்கு தேவை அப்படின்னா லேப்டாப் இங்கே நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம், ஓகே? அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சார்ஜும் பண்ணுறாங்க. ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு சந்திக்கும் வரை உங்களுடைய நானுங்களாமே டாடா, பை பை, சி யூ.